மனிதா, உனக்கு ஏழு வரம் அளிக்கின்றேன். வரமா? எனக்கா? இந்த வசனத்தை எல்லாரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், எல்லாரும் பாபா படத்தில் இந்த வசனத்தை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அதாவது நம்ம மகா அவதார் பாபாஜி நம்ம ரஜினிகாந்துக்கு வரம் அளிப்பாங்க. இன்னைக்கு இந்த தலைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வணக்கம், நான் உங்கள் டேவ். மகா அவதார் பாபாஜி எடுத்திங்கன்னா ஒரு மிக சக்தி வாய்ந்த யோகி. இந்த யோகி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கப்பாரு. இது எங்கே இருக்குன்னா, இந்த இடம் வந்து சித்தாசிரமம்னு இந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க. ஒன்று இந்த இடத்தின் இன்னொரு பேர் என்னன்னா யங்கஜ். திபேத்தியன்ஸ் இந்த இடத்துக்கு வச்ச பேர் தான் வந்து ஷாம்பலா. ஷாம்பலா, ஷாம்பலானா சான்ஸ்கிரிட்டில் சந்தோஷம், சந்தோஷின் அடையாளம். இதுக்கு பேர் தான் வந்து ஷாம்பலா. இந்த இடத்த மிக ரகசியமாக பாதுகாத்துக்கிட்டு வருதான். ஏன் இந்த இடத்த வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்கன்னு வாங்க பார்ப்போம். மொத இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா, இமயமலை பள்ளத்தாக்கில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குன்னு வந்து நம்புகிறாங்க எல்லாரும். இந்த இடத்துக்கு வந்து சாதாரண மனிதனால் வந்து போக முடியாமல் தான். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாகா வர இடத்த யோகிங்கள், ரிஷிங்கள், பண்டிதர்கள் இவங்க தான் இந்த இடத்துல வந்து வாழ்கிறாங்க. மா அவதார் வா பாபாஜியும் இங்கே தான் பல வருஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்கன்னு வந்து நம்புகிறாங்க. அதாவது இங்கே வந்து நவீன தொழில்நுட்பம், அப்புறம் வந்து செயற்கைக்கோள், இப்போ சமீப செயற்கைக்கோள் கூட இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்க முடியலையா, அவ்வளோ ஒரு ரகசியமாக இந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு வராங்க. எந்த யோகி வந்து இந்த உலகத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களோ அவங்கனால ஒண்டி தான் இந்த இடத்துக்கு வந்து சேர முடியுமா. சாதாரண மனிதன் வந்து யார் கர்மாலாம் செய்யலையோ அவங்கனால வர முடியுமா? ஏன்னா சாதாரண மனுஷன் கண்ணுக்கு வந்து தெரியாதா, யார் வந்து ஆன்மீகத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்காங்களோ, ஆழ்ந்து தியானம் பண்ணுறாங்களோ அவங்களால இந்த இடத்துக்கு வர முடியும். அதாவது ஹிந்து இதுலேயும் வந்து புத்த இதுலேயும் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி. இதை வந்து நம்புகிறாங்க, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வராங்க இந்த இடத்துல. இந்த இடத்தோட அமைப்பை பார்த்துக்கிட்டோம்னா வந்து ஒரு தாமரப்போட எதல் மாதிரி இந்த இடம் வந்து இருக்கான். இந்த இடம் வந்து ஒரு மிக புனிதமான இடம் தான். ஒன்று இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா, ஒரு விசித்திரமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரம் இருக்கான். இந்த மரம் வந்து பல நூற்றாண்டு காலமாக இந்த மரம் இருக்கான். இந்த மரம் எப்படின்னா வந்து, அதாவது ஆகாயம், பூமி, சொர்க்கம் இந்த மூணையும் வந்து ஒன்றா வச்சுருக்கிறது தான் இந்த மரம். இந்த மரத்தை கூட நம்ம பாபா படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது எங்கன்னா, நம்ம மகா அவதார் பாபாஜி இருக்காங்களே, அவர் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து நம்ம ரஜினிக்கு அவர் பேசுவார், பின்னால் ஒரு மரம் தெரியுமே, அந்த மரம் தான் இந்த மரம். கியான் காட்சி எடுத்திங்கன்னா உலகத்துள்ள ஆன்மீக ரகசியத்தை எல்லாமே இங்கே தான் பாதுகாத்துக்கிட்டு வருதான். இங்கே யார் யார் போயிட்டு வந்துட்டாங்கன்னா வந்து குரு சைக்காக்காவும் எல்பி ஃபேரல்னு ஒரு இராணுவ வீரர் இங்கே போயிட்டு வந்தான். இந்த இடத்த மொத கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்காரா, அவர் பேர் தான் ஸ்ரீ கோபிநாத் கவிராஜ்னு சொல்கிறாங்க. அவர் கூட இந்த இடத்த பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்களா, அந்த புக்கு பேர் கூட சித்த பூமி யங்காச்சின்னு வந்து சொல்கிறாங்களா. இவரோட குரு யாருன்னு பார்த்தாக்கா, சுவாமி விஸ்வநந்தா பரமஹம்சா தான் இவரோட குருவா. இவருக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருந்திருக்கான். அது என்ன சக்தினா, ஒரு பொருளை அப்படியே உருமாறுத்துவாராம். அதாவது சூரியன் ஒளியை வச்சு அப்படியே உருமாறுத்துவாராம். இங்கே ஆசிரமம் ஒன்று கற்றுருக்காங்களாம். அது வந்து என்ன ஆசிரமம்னா வந்து, இந்த ஆசிரமத்தில் மொதல் மூணு பேர் இருக்காங்களாம் தலைவர்கள். அந்த தலைவருக்கு பேர் யாருன்னா, மொதல் பேர் நம்ம மகா அவதார் பாபாஜியா, அப்புறம் லங்குனியா பாபாஜியா, அப்புறம் புல்ஹெரி பாபாஜி. இவங்களுக்கு எந்த உருவமும் இல்லையா, இவங்க வந்து ஒளியில் ஒண்டி தான் வந்து காட்சி கொடுப்பாங்களாம். இந்த ஆசிரமத்தில் நீங்கள் வந்து மாணவர் ஆகணும்னா குண்டலினி சக்தியை எழுப்பினா ஒண்டி தான் இந்த இடத்த ஆசிரமத்தில் நீங்கள் வந்து மாணவராக வர முடியும். அடுத்தது என்ன நம்புகிறாங்கன்னா, விஷ்ணுவோட கடைசி அவதாரம் அதாவது கல்கி அவதாரம் வந்து இங்கே தான் உருவெடுக்க போதும். ஒன்று என்னன்னா வந்து, இந்த இடத்துல வந்து தொடர்பு கொள்ள வந்து பேச தேவையில்லை யாருமே. ஏன்னா ஒருத்த மனசில் இருக்கிறத வந்து இவங்க புரிஞ்சு பார்க்கலாம் என்ன பேச போகிறாங்கன்னா. பாருங்கள் எவ்வளோ சக்திவான மனிதர்கள்லாம் அப்போ வந்து இருந்திருக்காங்க இந்த இடத்துல. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திச்சிருக்கேன். அடுத்தது இன்னொரு தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் டேவ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.